ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் கேன்சல். ஸோ என்ன ஆர்டர், எப்படி கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ என்ன ஐட்டம் அப்படிங்கிறத வந்து கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? இந்த ஆர்டர் வந்து டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேட் நைட்டில் ரெண்டாவது ஆர்டருங்க, இன்னும் ரொம்ப லேட்லாம் ஆகவே இல்லை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எனக்கு 11 மணிக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஆனால் அந்த பிக்கப் பாயிண்ட்டில் 10 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க, ட்ராப் 4 கிலோமீட்ரு. ஸோ ஆதம் பக்கம் தான் ட்ராப்பு, அந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் பிக்கப்பு, பிக்கப் 1 கிலோமீட்டர் தான், ஓகேங்களா? பிக்கப்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு, ட்ராப் லொக்கேஷன் வந்து 8 கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்க. எங்கன்னா இந்த ஆர்டர் பிக்கப் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் உள்ள கார்த்திகா சப்பாத்திஸ், உங்கள் எல்லோரும் தெரியும், சாந்தி லட்சுமி விஜய், ஐயோ சாந்தி வெஜ் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும்ல, ஸோ அது 3 நேமில் வரும். அந்த கடையில் தான் பிக்கப்பு, அதுவும் லேட் நைட்டில் 11:30 மணி வரைக்கும் அந்த கடை இருந்திருக்கு. இல்லைன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு அந்த ஆர்டரை பிக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஆர்டராக இருந்துச்சு, நம்ம லாஸ்ட் அந்த ஆர்டரை பிக் பண்ணிட்டோம். ட்ராப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராமாபுரம் போனோம். ஸோ அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு, 8 கிலோமீட்டர் டெலிவரி, ஓகேங்களா? ஸோ அந்த 8 கிலோமீட்டர் டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா 80 ரூபா கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு கரெக்டான டைம் போயிட்டோம், ஓகேங்களா? நம்ம லேட்லாம் பண்ணவே இல்லை, கரெக்டாக போயிட்டோம். அங்கே போயிட்டு கால் பண்ணால் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் போட்டேன், ரிப்ளை பண்ணவும் இல்லை, மெசேஜ் பார்க்கவும் செய்யலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ரைட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாட் ரீச்சபிள் ஆன்சரிங் தான், 15 நிமிஷம் போட்டாச்சு, ஆனால் அப்பவும் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, லீவ் அட்டர் பண்ணணும். லீவ் அட்டர் நான் பண்ணலை, ஏன் பண்ணலை பார்த்தீங்கன்னா கேட்டு க்ளோஸ்டு. இந்த இதில் வந்து ஃப்ளாட் நம்பர் போட்டிருந்தாங்க, ஃப்ளாட் நம்பர்லாம் ஓகே. ஃப்ளாட் நம்பர்னால் ஒரு சின்ன வீடு தான், கிரவுண்ட் ஃப்ளோரு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு. அந்த நம்ம பார்த்த வீடு பார்த்தீங்கன்னா வெளியில் நம்பர் இருக்குது, ஆனால் உள்ளே போக முடியாது, ஏன்னா கேட்டு பூட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து லீவ் அட்டோர் போடலை, அவங்க போட்டது ஆன்லைன் பெய்டு போட்டிருக்காங்க. பட் வந்து நம்ம வந்து கையில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அவங்க என்னென்னா டோர் ஓப்பனில் இருந்தால் நம்ம உள்ளே போய் வச்சுருக்கலாம், இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் டெலிவரி பண்ணோம், அல்ல ஃபஸ்ட் ஃப்ளோரில் டெலிவரி பண்ணுமோ நமக்கு தெரியாது, ஓகேங்களா? அதில் ஒரு கன்ஃபியூஷன் தான். சரி, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணோம். கால் பண்ண அவங்க சொன்னாங்கன்னா லீவ் ஆர்டர் பண்ண முடியலன்னு கேட்டாங்க, இல்லை பண்ண முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி கொடுத்தாங்க. கேன்சல் பண்ணது நான் வந்து ரிட்டன் விழுமா விழாதான் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா சேம் அதே மாதிரி நேற்றுக்கு நடந்த மாதிரி 8 கிலோமீட்டர் ரிட்டன் வரணும். ஓகே பார்த்தா ரிட்டன் விழுந்துருச்சு, சரி ரைட் ரிட்டன் விழுந்துருச்சு, சந்தோஷம்டா. அதாவது நான் சந்தோஷம்னா எனக்கு என்ன சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என் ஜோன் அவுட் ஆஃப் ஜோன் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு முதல்ல கோவத்தில் தான் போனேன் அந்த ஆர்டர் கொண்டுட்டு. அந்த ஆர்டர் போயிட்டு என்னடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு, நல்ல வேலை சரி அந்த ஆர்டர் ரிட்டன் போட்டதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஜோனுக்குள்ளே திரும்பி வந்துடுவோம் சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டு. ஸோ நம்ம எடுத்த சாந்தி வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, சாந்தி வெஜ் ரெஸ்டாரண்ட்டா, ஸோ சாந்தி லட்சுமி, ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம கொடுக்கலான்னு போனால் அங்கே ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, அந்த ஆர்டரை மறுபடியும் வந்து நம்ம கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணுறோம். ஸோ அவங்ககிட்ட சொல்ல முடியல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் க்ளோஸில் இருக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்க, சார் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு சென்ட் பண்ண வேண்டாம், ஃபோட்டோ வச்சுக்கோங்க, இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி கொடுக்குறேன், அதாவது ஓடிபி சொல்கிறேன் நீங்கள் போட்டுக்கோங்கட்டாங்க. நான் ஓடிபி போட்டேன், எதுக்கு சொன்னாங்க தெரியாது, ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்க, நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். கடை க்ளோஸ் ஆனது மாதிரி சப்போஸ் மார்னிங் கேட்பாங்க நமக்கு தெரியாது, கால் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லி ஃபோட்டோ காமிச்சிடலாம், ஓகேங்களா? சென்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க கடை க்ளோஸ்டு டைமே இருக்குது, முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? அப்புறம் இந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சு. இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சு. எத்தனை மணிக்கு கேன்சல் ஆகி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் முடிஞ்சு மாதிரி 1 மணி, ஓகேயா? இந்த ஆர்டரை தூக்கிட்டு நான் அலைஞ்ச டைம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒரு இருந்துட்டு அங்கே ஒரு 15 நிமிஷம் போகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு டைம், ஓகேங்களா? இங்கே வந்து இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடித்து இதை எடுக்கிறதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் முடிக்கிறதுக்குல 2வது ஆர்டர் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்னா 1 மணி, ஓகேங்களா? லேட் நைட்டில். ஸோ அப்படி கேன்சல் ஆன ஆர்டர் தான் இது. இது என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா, நான் ப்ளஸ் பன்னீர் பட்டர் மசாலான் இருக்குது, ஓகேங்களா? தெரியல, இதுதான் கேன்சல் ஆன ஆர்டரு. இது வந்து டைம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 3 மணிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு காலையில் வந்து 6:30 மணிக்கு ப்ளே ஆகும், ஓகேங்களா? பாருங்கள். ஸோ நான் தூங்கிடுவேன், இது என்ன அப்படிங்கிறது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதான் பேரே சொல்லிட்டேன்ல, நான் அப்படின்னு போட்டிருக்காங்க, நான் பட்டர் மசாலான்னு போட்டிருக்காங்க. நான் எப்படி இருக்கு அப்படி பார்த்துடலாம். பட்டர் மசாலான்னா இதாக இருக்குது, ஓகேங்களா? பன்னீர் பட்டர் மசாலா இது, ஓகேங்களா? பட்டர்னா பட்டர் இல்லை, நான் அப்படிங்கிறத இருக்குல்ல, இது என்ன ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸ்ட்ராங்காக இருக்குது,
என்னென்ன தெரிலங்க, நேற்றைக்கும் நமக்கு இதே பிரச்சனை, இன்றைக்கும் இதே பிரச்சனை. இந்த ஆர்டர் கேன்சல் என்னென்ன தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது என்ன, இது சப்பாத்தி மாதிரி இருக்குது பா. இது பேர் தான் நானா, என்னது இது, ரொட்டி துண்டு மாதிரி இருக்குது. பட் நல்லா பார்த்துக்கணும்பா, இதுதான் நான். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா யாராச்சும் அந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்டது, நான் சாப்பிட்டதில்ல, நம்ம இல்லை, நான் சாப்பிட்டதில்ல, நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள். உள்ளே எத்தனை இருக்குன்னா, ஒன்று ஒரு மூணு ஐட்டம் இருக்குன்னு பா. இதே மாதிரி மூணு பீஸ் இருக்குது, ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து இது சும்மா சாப்பிட்டு வா, எப்படினு பார்ப்போமா. என்ன பண்ணிருக்காங்க, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மண் மாதிரி நறு நறுன்னு. எப்படி சாப்பிடவும் தெரியல, மேலே தீயில் வாட்டியிருக்காங்க. பட் அந்த மண் இருக்கலாம், அடுப்போட மண்ணாக என்ன தெரியல, ஒரு மாதிரி கடிபடுது. இதை பிரித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையில சொல்லப்போனால் இந்த ஆர்டர் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருந்தா வேலையை முடிச்சோம், முடிஞ்சிருக்கோம். அடுத்த ஆர்டர் அடுத்தடுத்த ஆர்டர்லாம் பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற காமிச்சிடலாம் தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். சுமாராக எப்படி சொல்கிறது, எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரில. ஏன் ஸ்மெல் பண்ணி பார்க்கனா, சாப்பிட்டது இல்லைங்க. நமக்கு பிடிச்ச ஸ்மெல்லாக இருந்தால் சாப்பிட்டு பார்க்கலாம், பிடிக்காத ஒன்று சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதனால தான் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாப்பிட பொருளை வந்து மோந்து பார்க்குறேன்ட்டு. ரைட்டு, கொஞ்சமாக லைட்டாக தொட்டு பார்ப்போம். சேராமல் போயிடுச்சுன்னா, வயிற்ற கீத்த கலக்கி விட்டுருச்சுன்னா கோழி முடிஞ்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு போட்டிருக்காங்களா, அது வச்சுட்டு கிட்டத்தட்ட ஸ்வீட் மாதிரி இருக்குது. அது ஸ்வீட் மாதிரி இருக்கா இல்லை, என் வாய் ஸ்வீட் மாதிரி இருக்கான்னு தெரியல, இனிப்பாக இருக்குது. வாய்க்கு ஸ்வீட் மாதிரி தான் தெரியுது. ஓகே நண்பா, அவ்வளோதான், சுமாராக இருக்குது, சாப்பிட்லாம். நான் இப்போ இதில் எத்தனை சாப்பிடுவேன், மொத்தம் நாளா ரெண்டு சாப்பிடுவேன், அவ்வளோதான், தூங்க போகிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம், ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.